MCR Wonder White Collection. ஒரு தனியான ஒரு கான்பிடன்ஸும் ஒரு தனி வில் பவர் தேவை அவர் ஆக்சுவலா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ப்ரோ அஜித் சார் வந்து 25 இயர்ஸ் இருந்திருக்காரு பட் ஸ்டில் ஹி நோஸ் டைரக்டர்ல கேப்டன் ஆஃப் தி ஷிப் பிளான்ஸ் வந்து அவரு எங்க வச்சிருக்காருன்றது வந்து அது எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு நான் கை தட்டினா வந்து பாப்பாங்க அந்த அந்த ஒரு ஆங்கிள் கிடையாது அவருக்கு அஜித் ஃபேன்ஸ் விஜய் சார் பத்தி தப்பா பேசணும்னு இருக்காது அவர் சொல்ல இவ்வளவு பேர் நான் சொல்றது கேக்குறாங்கன்னா எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நார்த்துக்கு வந்து ஒரு பிங்க் அப்படின்ற ஒரு விஷயம்னா நம்ம சவுத்துக்கு வந்து நேர்கொண்ட பார்வை அவர் இந்த படத்தை எடுத்ததுக்கு முக்கியமான காரணமே அவர் ஃபேன்ஸுக்கு அவர் முக்கியமா ஏதோ ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறாரு அவர் எது பண்ணாலும் ஃபேன்ஸை மைண்ட்ல வச்சு தான் பண்றாரு ஃபேன்ஸுக்காக தான் பண்றாரு கண்டிப்பா நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த எபிசோட்ல என் கூட நேர்கொண்ட பார்வை பாய்ஸ் டீம் தான் இருக்காங்க அவங்க தான் வெல்கம் பண்ண போறோம் வணக்கம் பிரதர் ஆதிக் பிரதர் அர்ஜுன் அண்ட் அஸ்வின் கரெக்ட்டா சொன்னீங்க பாய்ஸ் டீம் என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல பாய்ஸ் டீம் சோ ஒவ்வொரு தடவையும் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு அப்டேட்காக வெயிட் பண்ணிருந்தாங்க நேர்கொண்ட பார்வை என்ன வரும்னு சொல்லிட்டு சோ அதே மாதிரி நீங்களும் அஸ் எ டீமா நீங்க வர்க் பண்ணனால எந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது லுக் வைஸா இருக்கட்டும் இல்ல ட்ரைலர் அதை பத்தி பேசுங்க இல்லங்க இப்போ ஜெனரலா நாங்களும் பப்ளிக் மாதிரி தான் ஒரு விஷயம் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் டைட்டில் ஒரு லுக்காக இருக்கட்டும் சாரோட ஒரு அந்த ஒரு ட்ரெய்லரில் அவர் சொல்கிற டயலாக்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து நாங்கள் நைட்லாம் பேசிப்போம் ஏன் நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகிறோம் எப்படின்னா எப்படி எப்படி நம்ம அந்த ஒரு 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 பப்ளிக்காக வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம்ல இந்த படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம் இல்லைனா இந்த படத்தில் எங்களுக்கு தெரியும் என்னென்ன அதெல்லாம் இல்லாமல் நாங்களே ஃபஸ்ட் டைமர்ஸாக வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்போம் ஒரு 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 குட்டி 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 அப்டேட்டுக்கும் எல்லாம் உங்களை பார்த்து தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் எங்களுக்கு நாங்கள் தலையோடு நடிச்சிருக்கோம் சிங்க் ஆகலை எங்களுக்கு என்ன அப்படின்ற தெரிஞ்சிருது இதையும் தாண்டி இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த விஷயங்கள் நரேட் பண்ணும் போது பிங்க் வந்து நிறைய வாட்டி பாத்துட்டோம் ஆனாலும் வந்து எங்களுக்கு அவரு நரேட் பண்ணி சொல்லும் போது வந்து ஒரு ஒரு வாட்டி ரொம்ப புதுசா இருக்கும் அந்த அந்த ஒரு மூடுக்குள்ள போய் அவர் என்னன்னா இன்னைக்கு இந்த சீன்ல இந்த வீட்டுல இந்த சீன் எடுக்கிறோம்னா இது இதை மட்டும் சொல்ல மாட்டாரு இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது எதனால இது நடக்குதுன்ற இவ்வளவு விஷயங்கள் வந்து அது ஒரு கேரக்டருக்குள்ள போடும் போது தானாவே அந்த மூடுக்குள்ள நம்ம போயிடும் அதனால ஒரு கம்பாரிசனோ இல்லைன்னா பட் அது அந்த ஒரு ஏரியாக்குள்ளே யாருமே போக மாட்டாங்க என்னன்னா அந்த இடத்துல பிங்க்ன்ற ஒரு படம் எடுத்தாங்க அந்த கல்ச்சருக்கு இந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி வினோத் சார் வந்து அதை எப்படி அடாப்ட் பண்ணி பண்ணியிருக்காருன்றது தான் விஷயம் பட் கண்டென்ட் அதே தான் ஏன்னா நடக்கிற பிரச்சனை வந்து யூனிவர்சல் பிரச்சனை பெண்களுக்கான ஒரு விஷயங்கள் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு விமனும் வந்து படுற கஷ்டத்தை வந்து சொல்லணும் அப்படின்னா அது ஒரு யூனிவர்சலான ஒரு கான்செப்ட் அது ஸோ அதை வந்து நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எசன்ஸோட பண்ணியிருக்காரு என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கணும் அந்த சீன் எப்படி ட்ராவல் ஆக போகுதுன்றது ஐடியாலஜிஸ்லாம் எவ்வளோ ஈஸியாக இருந்தது ஸோ வினோத் சார் எப்படின்னா அவருக்கு மைண்டில் எடிட் ஓடிக்கிட்டே இருக்கும் அவருக்கு எந்த எங்கே கட் சொன்னோம் என்ன எங்கே எக்ஸ்பிரஷன் ஆரம்பிக்கணும் எங்கே எக்ஸ்பிரஷன் முடியணும் ஒரு டயலாகில் ஒரு நாலு லைன் டயலாக் பேசணும் எங்கே பிரேக் வைக்கணும் அதில் எங்கே கட்டவே வைக்க போகிற கரெக்டாக அவருக்கு தெரியும் ஸோ அவர் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார் அவர் ஆக்டிங் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டார் பட் ஹீல் எக்ஸ்பிளைன் டு யூ வாட் ஹீ எக்ஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யூ அவர் வந்து ஹீ இஸ் காஸ்ட் யூ நோயிங் தட் உனக்கு ஒரு ஆக்டிங் கேப்பபிலிட்டி இருக்குது அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அது நம்மளுக்கே தெரியாமல் வெளில வந்துடும் அதுல he is a perfectionist and attention to detail so arjun bro நீங்க உங்களுடைய காம்பினேஷன் சீன்ஸ் வந்து சொல்லுங்க அத பத்தி சொல்லுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆக்டிங் கேப்பபிலிட்டி இருக்கும் அப்படினா அது ஒரு டைரக்டர் கண்டிப்பா வெளிய கொண்டு வரணும் அது வெளிய கொண்டு வந்துட்டானா இட்ஸ் a fulfilled star உங்களுக்குள்ள ஆக்டர் இருக்காரு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் சோ அத பத்தி அதாவது bro ஒரு நல்ல டைரக்டரோட வர்க் பண்ணும்போது இல்ல நாம வந்து ஆக்சுவலா அங்க தான் நடிக்க ஆரம்பிப்போம் ஏன்னா அது வரைக்கும் வந்து அதாவது அங்க தான் ஆக்சுவலா நடிக்கிறது நிறுத்துவோம் அந்த கேரக்டராக மாறி அந்த ஒரு உண்மை வரும் இப்போ நீங்கள் வினோத் சார்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா நான் 100 டவுட் கேட்கலாம் ப்ரோ அவர் 100 டவுட்டுக்கும் பதில் சொல்லுவார் அந்த பதிலில் எனக்கு இருக்கிற சந்தேகங்கள் தீந்துடும் அதை தாண்டி அந்த கேரக்டரை பற்றி நம்மளுக்கு ஒரு 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 புரிஞ்சு வச்சுருப்போம்ல அந்த புரிஞ்சு வச்சுருக்கிற அந்த அது இன்னும் அதிகமாகும் இப்போ அஜித் சாரை நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு வினோத் சார் இல்லைன்னா நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம் கிடைச்சிருக்காரு எப்படி எப்படி வந்து இவங்கெல்லாம் வந்து நடிகர்கள் இவங்களோட ஃப்யூச்சரே வந்து நடிப்பு தான் சொல்லி ஒரு
விஷயம். பட் நம்மளுக்கு வந்து சார் இது வரைக்கும் நம்ம நேரில் பார்த்ததே இல்லை. அந்த படம் பண்ணுற வரைக்கும் நம்ம சார் இது வரைக்கும் நேரில் பார்த்தது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவங்களாம் ஹரி ஃபோன் பண்ணி ஆடிஷன் கூப்பிட்டு ஒரு ப்ராசஸ் நடந்தது. எனக்கு வந்து சுரேஷந்திர சார் வந்து ஃபோன் பண்ணி இப்படி இப்படி ஒரு விஷயத்தை இனிஷியேட்டிவ் பண்ணி அதை வந்து வினோத் சார் வந்து எஸ் சொல்லனா இந்த ப்ராஜெக்டே நடந்திருக்காரு. ஸோ நீங்கள் யோசிக்கலாம், அஜித் சார் மாதிரி இவ்வளோ பெரிய ஹீரோ, இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், ஒரு படம், ஒரு எந்த டேரக்டராக இருந்தாலும் உண்மை அதுதான், எங்கள் இடத்துல வந்து வெல் நோன் ஆர்டிஸ்ட் யாராவது தான் இருந்திருப்பாங்க உண்மையாக, அதுதான் உண்மை. ஸோ வினோத் சார் மட்டும் எங்களை நம்பினார், நம்பி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு 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 எசன்ஸ் இருக்கணும் படத்துலன்னு சொல்லி. எங்கே நாங்கள் மட்டும் இல்லை, படத்தில் நிறைய பேர் முக்காவாசி பேர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப புதுசாக ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க படத்தில், ரங்கராஜ் பாண்டே சார் அவரோடும் சேர்ந்து. ஸோ அவரோட விஷயம் தான் வினோத் சாரோட விஷயம். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து படத்தில் ஸ்டாண்டர்டாக நடிக்கிறவங்க எல்லாத்தையுமே ஒரு கன்சிஸ்டன்சி பார்ப்பீங்க. நாங்கள் வந்து செட்லேயே கூட நாங்கள் வந்து இதை பார்த்து பயங்கர வியந்த விஷயம், அதாவது இப்போ ஒரு சீனில் வர ஆர்டிஸ்ட் இருக்காங்க, படம் ஃபுல்லாக வர ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அவர் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. அவர் எப்படி அது வாங்குறாருன்னு டு பி ஆனஸ்ட் எங்களுக்கு வந்து தெரில. ஓகேவா, நாங்கள் வந்து ஓ இப்படி தான் வாங்குறார் போல் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் எவ்ரி டைம் அவரை நாங்கள் புரிஞ்சு இப்படி தான் பண்ணுறாரு போல் அப்படின்னு நினச்சிட்டு போவோம், அதை உடச்சிருவார். அண்ட் அவருக்கு வந்து பவர் ஆஃப் ரைட்டிங் இஸ் தேர் ஈக்குவலி. அவர் ஆஸ் மச் அஸ் அ டைரக்டர் டைலாக் ரைட்டிங்கும் இஸ் ஆஸ் ஸ்ட்ராங். ஸோ ஹி நோஸ் எக்ஸாக்ட்லி ஹவு டு கெட் தட் இது எமோஷன் அவுட் ஆஃப் யூ. அவருக்கு அந்த இந்த கிவ் அண்ட் டேக் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, போட்டு வாங்குறது அப்படின்னு தெரியுமா, கரெக்டாக போட்டு வாங்குவார். இது எங்கள்கிட்ட மட்டும் இல்லை, அஜித் சார் கூட. இப்போ அஜித் சார் வந்து எப்படின்னா ஒரு ஒரு டேக்கும் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு வச்சுங்களேன், உங்களை விடமாட்டார். அடுத்த சீனுக்கு போகிறதுக்கு விடமாட்டார். அவரு கேட்பார், இன்னொரு கேட்டேன் முடியாது நான் பண்ணுவேன், நெவர் கிவ் அப், நான் கரெக்டாக பண்ணுறேன். இல்லை சார் போதும், இல்லை இல்லை, அந்த ஃபுல் டைலாகில் ஒரு வார்த்தை மிஸ் ஆனால் கூட டப்பிங்கில் பார்த்துக்கலாம் சொல்ல மாட்டார், திரும்ப ஹோல் திங் ஹில்லும். அது அவர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க, அவர் இருக்கிற இடமும் அவர் ஒரு இருக்கிற ஒரு ஸ்டேச்சருக்கும் வந்து இல்லை இல்லை. பட் இன்னும் இவ்வளோ வருஷம் கிராஸ் ஆகியும் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு விஷயமும் சார் அஜித் சார் இறங்கி இதை பண்ணுவார். ஸோ தேட் மொமெண்ட் நீங்கள் அஜித் சார் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவர்கிட்ட அவர் என்ன விஷயங்கள் சொல்கிறாரு, நாளடைவில் அடுத்தடுத்து போகும்போது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் என்ன சொன்னார்ன்றது எல்லாம் இன்டர்வியூலையும் சொல்லிட்டோம். ஒரு எவ்வளோ எவ்வளோ தூரம் சொன்னாலும் வந்து எக்ஸைட்மெண்ட் வந்து குறையவே எல்லா இன்டர்வியூலையும் சொல்லுவோம், அடுத்த இன்டர்வியூஸ்லையும் சொல்லுவோம். ஸோ எல்லாருமே கிளம்பி போயிட்டோம். சார் வந்து அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருந்தது, ஒரு சீன் முன்னாடி ஒரு ஸ்டில் ஷூட் நடந்துட்டு இருந்தது. நாங்கள்லாம் பசங்கள்லாம் கிளம்பி போயிட்டுருக்கோம் சாரை பார்க்குறதுக்கு. ஸோ இவங்களுக்குலாம் தெரியும் நைட்டு ஃபுல்லாக வந்து புலம்பி தள்ளிட்டு நாளைக்கு பார்க்க போகிறோம் சாரை பார்க்க போகிறோம்னு சொல்லி அந்த ஒரு மொமெண்ட் உள்ளே என்டர் ஆகிட்டோம். நான் போகல உள்ளே போகல, இதுவாக அப்படியே போகிறேன். உள்ளவே பார்த்தா நிரூப் சார் சார் இருக்கு, டிஓபி வா வா என்ன லேட்டு. அப்புறம் ஹெச் வினோத் சார் வந்து கூப்பிட்டுட்டு நின்னும் போது இந்த சைட் ரைட் சைடில் பார்த்தா சார் நின்றுட்டு இருந்தேன். அது வந்து என்னென்னா ஒரு சிலுவேட்டில் ஸ்கிம்மர் பிடிச்சிட்டு இருந்தாங்க, இந்த ஒரு இதில் வந்து சாரோட ஷேடோ தெரியுது தான் அப்படியே இன்ட்ரடக்ஷன் சீன் மாதிரியே நம்மளுக்கு. அதை பார்த்தோடனே ஒரு மாதிரி அப்படியே ஜிப்பன் ஆயிடுச்சு. அப்புறம் சாரோட வாய்ஸ் ஒன்று கேட்டுச்சு, சின்னப்பா அப்படின்னு ஒரு வாய்ஸ். அப்படியே பார்க்குறேன், ஓ சாரை பார்க்க போகிறோம், இவங்களெல்லாம் பார்த்துட்டாங்க, இவங்களெல்லாம் வந்து என் குடியாக இருக்காங்க. சாரோட கை அப்படி ஒன்று வந்துட்டு போகுது. அப்புறம் சார் வந்து ஒரு ப்ரொஃபைல் அப்படி வந்துட்டார், அங்கே ஆஃப், டோட்டலாக ஆஃப், அப்படியே ஆஃப் ஆகிட்டு. ஓ மை காட், வந்து இவ்வளோதான் பார்த்தேன் இந்த கேப்பில், நாட் ஃபுல் ஃபேஸ் பண்ணல. ஆமாம், இத்தனை ஒரு கண்ணு கொஞ்சம் மூக்கு கொஞ்சம் வாயா, அவ்வளோதான். அதுக்கே ஆஃப், அதுக்கே ஆஃப். நம்ம ஒன்று நினச்சிட்டு போவோம் தெளிவா, தலையை மீட் பண்ண போகிறோம், அவர் உடச்சிடுறாரு என்ன, அது காலி பண்ணுறாரு. கம்ப்ளீட் வந்துட்டு எல்லாம் எல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்தோடனே இன்ட்ரடியூஸ் பண்ணி கை கொடுத்து ஹக் பண்ணி, என்னென்னா வந்து ஹக் பண்ணோன்னா என்னால் அப்படியே முடியல, அப்படியே ஓட்டம் இல்லை, ஐயோ ஐயோ சார் ஹக் பண்ணிட்டாரா, இப்படிமே நின்ட்டேன் இல்லை முடியல நம்மளால. அப்புறம் சார் திருப்பி வந்தார் வந்துட்டு, ஓகே வாங்க திருப்பி அவரை மீட் பண்ற ஃபர்ஸ்ட் 12 மணி நேரத்துல எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடுவார். ஓகேவா, நீங்க வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடுவார். அடுத்த நாள் நீங்க அவரை மீட் பண்ணுவீங்க தெரியுமா, அப்பயே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவார், ஃப்ரெண்ட்ஸ் ஆகி விட்டுருவாரு அவரை உங்களை. பேசிக்கா சார் குட் மார்னிங் சார் வாங்க சார், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக்கிடுவார் தெளிவா, எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆமா, நம்ம என்னதான் வந்து ஒரு ஸ்டார் கூட ஒர்க் பண்ணணும் அதை மறக்கடிச்சிருவார் உங்களை. ஸ்டார் யார் ஸ்டாரு எல்லாம் எதுவும் இல்லை, நம்ம எல்லாம் வந்து ஒரு 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 நாங்கள் ஒரு கேங் ஆஃப் பாய்ஸ். இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா அந்த கேங் ஆஃப் பாய்ஸ்ல அவரும் ஒருத்தர் பேசிக்கா. அந்த மாதிரி தான் நாங்கள் செட்டில் இருந்தோம், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி வந்து ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருந்தோம். வினோத் சார் வந்து அடிக்கடி சொல்லுவார் ரங்கராஜ் பண்டேட்ட, சார் அந்த பசங்களோட சேராதீங்க சார், உங்களையும் கெடுத்துருவாங்க, அந்த பக்கம் போவே போகாதீங்க அப்படின்னு. ஏன்னா நாங்கள் இந்த பக்கம் கோர்ட்டில் இந்த பக்கம் நாங்கள் உட்காந்துருப்போம், அந்த பக்கம் லேடிஸ் இருப்பாங்க, நல்லா டிஸ்டன்ஸ் இருக்கும். வந்துட்டு அப்படியே ஓடிடுவார், எங்களை பார்த்தோம் ரங்கராஜ் பண்டே சார் கிட்ட கிட்ட வர மாட்டார், என்ன சார் சொல்லிட்டு பசங்களோட சேராதீங்க, ஓய்யோ உங்களோட நான் சேரமாட்டோமான்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவார். இன்னொரு விஷயம் நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ணேன், டக்கு ஞாபகம் என்னன்னா, திடீர்னு சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டது, அர்ஜுன் நீங்க நல்லா கிட்டார் வாசிப்பீங்கன்னு சொல்லி நீங்க சொல்லவே இல்லை சார். சொல்லல, சோ என்னன்னா சார் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குறாரு பாருங்க, நீங்க எப்படி உடைக்கிறதுன்னு கேட்டீங்கல்ல, அப்படிதான். ஃபர்ஸ்ட் டே வந்து இவங்க எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க,
சார்கிட்ட இவங்க எல்லாருமே ஒரு ஜோனில் பேசுவாங்க, நம்ம வந்து அப்படியே ஒரு இதில் இருப்போம். நம்ம பைக்ஸை பற்றி இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, நானும் அப்போ இருந்தேன். பட் நான் பேசாமல் நின்றுருந்தேன். பட் நம்மளுக்கு பைக்ஸ் பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது. சார் கேட்டாங்க, ஏன் பைக்ஸை எதுவும் தெரியாது சார், உட்காண்டு ஒரு தெரியுமான்னாரு. தெரியும் சார் அப்படின்ட்டு விட்டாச்சு, அவ்வளோதான். அதோடு வந்து நம்ம அதை பற்றி பேசல, விட்டாச்சு. டேஸ் பாஸ் ஆச்சு, ஷூட்டிங் போச்சு, எல்லாமே போச்சு. கரெக்டாக ஷூட்டிங்க்கு ஒரு 2 டேஸ்க்கு ஒரு முன்னாடி வந்து சார் வந்து கிளம்பி வேறு ஒரு லொக்கேஷனுக்கு போனோம். சாரோட ஸ்டாஃப் வந்து ஒரு ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க. எனக்கு அப்படியே ஷாக்கு, பசங்க என்னடா ஹெல்மெட் கொடுக்குறாங்க. சார் கூப்பிட்றாங்க, சார் பைக்கில் இருந்து. ஸோ ஃபஸ்ட்டு டே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உட்காண்டு வர தெரியுமான்னு கேட்டார். அவ்வளோதான், எப்பவும் மறந்து யாராக இருந்தாலும் மறந்துடுவாங்க. ரைட் கூட்டு போய் லைஃப்லலாம் அது வந்து மறக்கவே முடியாத ஒரு மூமெண்ட் இருக்கு. லொக்கேஷன் வாங்கினோட இன்டர்வியூ பார்ட் 2 நினச்சிடாதீங்க. ஸோ அதே இன்டர்வியூ தான் கண்டினியூ ஆக போகுது. நாங்கள் தான் படத்துக்கு ஏற்ற மாதிரி இன்டர்வியூஸ்க்கு லொக்கேஷன்ஸ் மாற்றிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் ரொம்ப க்ளோஸ்டாக தலை கூட இருக்கும்போது அவர் உங்கள்கிட்ட அதிகமாக பேசின விஷயம் ஏதாவது அட்வைஸ் இருந்ததா, இல்லை இப்படி தான்டா சினிமா இண்டஸ்ட்ரி, இது இப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லார். அவர் வந்து எதையுமே வந்து இப்படி பண்ணுன்ற மாதிரி சொல்ல மாட்டார் அவர். அதில் தான் அதனால தான் அவர் வந்து அந்த கூல் டீச்சர் அப்படின்னு வந்து நான் சொல்லுவோம். நம்ம டீச்சர்லேயே வந்து மோஸ்ட்டாக நம்ம பிடி டீச்சர் தானே வந்து செம்ம ஜாலியாக இருப்பாங்க அந்த மாதிரி. ஏன்னா இப்போ அவருக்கு வயசு இருக்க அனுபவம் இருக்குன்றதுக்கால அவரோட அபிப்பிராயங்களை உங்கள் மேலே திணிக்க மாட்டார். அதை வந்து அவரோட அனுபவங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணுவார். அவர் ரொம்ப ஜெனுவனாக, இப்போ நீங்கள் அவர் க்ளோஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க, நானும் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோன்னா அவர் அவரை பற்றி சொல்ல ஆரம்பிப்பார். உங்கள்கிட்ட அவருக்கு நடந்த விஷயங்கள், அவரோட அனுபவங்கள் எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிப்பார். அந்த மாதிரி அவர் இன்ஸ்பயர் பண்ணுவார். அவர் வந்து இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்லாம் சொல்லவே மாட்டார், அட்வைஸ் பண்ண மாட்டார். அவருக்கு அட்வைஸ் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது இன்ஃபேக்ட். அதனால் எது ஒரு ஃபன்னாக ஒரு ஒரு அவரோட லைஃப்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு ஹீல் எக்ஸ்பிளைன் வாட் ஹேப்பன் டு ஹிம். அதை வந்து நம்ம லைஃப்பில் எடுத்துக்கிட்டு எப்படி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்றது நம்ம அவங்கவுங்களோட திறமை, பர்சனலான விஷயம் அது. ஸோ இந்த ட்ரைலர் கட்ஸில் பார்க்கும்போது அதிகமாக கோட் சீன்ஸ் நாங்களா அப்போ எங்களால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதில் அவர் பேசக்கூடிய டைலாக்ஸாக இருக்கட்டும், அந்த வாய்ஸுக்கான இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. ஸோ ஆக்சுவல் ஷூட்டிங் ஸ்பாட்டே சாரோட வாய்ஸ் அந்த அது கிரியேட் பண்ணுமா, ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணுவோம். அதாவது முதல் நாள் தலைவா, முதல் நாள் வந்து அப்போ தான் சார் வந்து டைலாக் பேச ஆரம்பிக்கிறாரு. நாங்கள் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவர் அந்த கேரக்டராக பேசுகிறது வந்து கேட்குறோம். ஓகேவா, நாங்கள்லாம் ஆவலோட காத்துட்ருக்கோம், பார்த்துட்ருக்கோம். அவர் ஒன்று பண்ணுறாரு, நாங்கள் வந்து அப்படியே ஷாக்கில் எல்லாம் பார்த்துக்குறோம். அப்படி ஒரு எனக்கு இந்த மாதிரி கணீர்னு வாய்ஸ் இருக்கேன்றதுக்காக எல்லாத்தையும் இழுத்து எல்லாத்தையும் அந்த மாதிரி ஹி வாண்ட் ப்ரொஜெக்டட் தட் வே. அவரோட டிஃபால்ட் ஸ்டைலே அதுதான். ஏன்னா அதிக் பிரதர், நம்ம ஆரம்ப காலத்தில் அஜித்தோட அஜித்தா வாய்ஸ் வச்சு தான் விமர்சனம் பண்ணாங்க. ஸோ நான் விக்ரம் சார் டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு அஜித் சாருக்கு அந்த வாய்ஸே ஒரு சம்ம மோல்டிங்கான ஒரு இதாக இருக்கும்போது காரணமும் அவர் தான். அவர் தான், ஏன்னா ஆமாங்க, இப்போ இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ வருஷம் எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் ஸ்கிராப்லேருந்து வந்து இப்படி இந்த லெவலில் நிற்கிறதுக்குன்னு ஒரு தனியான ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு தனி வில் பவர் தேவையில்லை. ஸோ அதுதான் என்னென்னலாம் அவரை வந்து யார் யாரெல்லாம் என்னென்னலாம் நெகட்டிவாக சொன்னாங்களோ அதெல்லாமே இப்போ பாசிட்டிவாக மாற்றி இப்போ அந்த இடத்துல இருக்காரு. ஸோ நீங்கள் கேட்டீங்களா, அட்வைஸ் பண்ணுவோம் அட்வைஸ் பண்ணுவோம். அப்படி குட்டி குட்டி விஷயங்கள் சொல்ல நம்மளுக்கே ஒரு 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 கான்ஃபிடென்ஸ் வருது உள்ள. ஸோ அஜித் சார் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் வித் சிவா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து 4 படங்கள் ஹிட் படங்கள் கொடுத்தாங்க. ஸோ ஹெச் வினோத்துட்டு அஜித் சாருக்கு இருக்க நெருக்கம் பற்றி சொல்லுங்கள். எது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அஜித் சாருக்கு வந்து? கம்பேட்டபிலிட்டி தாங்க, கம்பேட்டபிலிட்டி, சூப்பர் கம்ஃபர்டபிள், அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். லைக் வினோத் சார் வந்து 3 படம் பண்ணியிருக்காரு, திஸ் இஸ் இஸ் தேர்ட் ஃபிலிம். அஜித் சார் வந்து 25 இயர்ஸாக இருந்திருக்காரு, பட் ஸ்டில் ஹி நோஸ் டேரக்டர்னா கேப்டன் ஆஃப் த ஷிப். நான் தலையாக இருக்கலாம், நான் ஒரு படம் இருக்கலாம், ஆனால் அவர் தான், அவர் சொல்கிறது தான், ஹீஸ் த டேரக்டர். எவ்ரி டே ஹில் பி லைக் வினோத் சார், வினோத் சார், சார் ஒரு மியூச்சுவல் அடோரேஷன் ப்ரோ. அதாவது நீங்கள் பண்ணுற விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா நம்ம ஒரு மரியாதையோட பார்த்துப்போம்ல. ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் உங்களோட கருத்துக்கு நான் ஒரு மரியாதை கொடுப்பேன், என்னோட கருத்துக்கு நீங்கள் ஒரு மரியாதை கொடுப்பீங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தான். தட் இன்டெலெக்சுவல் கம்பேனியன்ஷிப் இஸ் வாட் தே. ஆமாம், அதே போல் எவ்ரிபடி, ஆல் டெக்னீஷியன்ஸோட அதான் பண்ணுவார். யா, அதே போல் வினோத் சார் வந்து வந்து எப்படின்னா ரொம்ப, அவர் ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ப்ரோ வினோத் சார். ஓகேவா, டென்ஷன் மேட்டர் இல்லை ப்ரோ, டென்ஷன் மேட்டர்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் நாங்கள் அதாவது யாரையுமே ஆக்டர்ஸ்லாம் திட்டவே மாட்டாங்க. யாராவது ஒழுங்காக வேலை செய்யலைன்னா மட்டும்தான் கொஞ்சம் வாய்ஸ் ரேஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாரே தவிர, மற்றபடி அவர் ஜென்ரலாக ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். எந்த விதத்தில் சொல்கிறேன்னா, காலையில் ஃபஸ்ட்டு பர்சன் டு பி ஆன் செட் வினோத் சார் தான். ஓகேவா, 6:30 7 மணிக்கு அவர் வந்து ஃபஸ்ட்டு நிற்பார்.
பேக்கப் சொல்லி அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே செட்டை விட்டு கிளம்புற மொதல் ஆள் அவர் தான். அண்ட் அதே போல் அவர் செட்டில் இருக்கிற நேரம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக அவரோட சிந்தனைகள்லேயே இருப்பார், அவரோட யோசனைகள், அவர் இன்றைக்கி என்ன பண் அவர் அதாவது எடிட் மைண்ட் எடிட் திங்கிங் அப்படின்ற ஒரு ஒரு மேட்ருக்கு என்னென்னா, நம்ம இங்கே ஷூட் பண்ணுறோம்ல அது எடிட்டில் எப்படி இருக்க போகுதுன்றது ஆல்ரெடி அவர் சித்தரிச்சிருவார். பொறுப்பு அவர் மேல இருக்கு ஓகேவா, அவர் அந்த பொறுப்பை எடுத்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இவ்வளவு சீரியஸா வேலை பார்த்துருக்கு, நம்ம என்ன ஃபன் பண்ணிட்டு இருக்கோம், வா நம்ம போய் வேலை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரு ஒரு மாதிரியான மோட்டிவேஷன். அஜித் சார் வந்து வேற மாதிரி ஒரு மோட்டிவேஷன். அவர் எப்படின்னா வந்து செம்ம ஃபன்னா இருப்பார் எப்பவுமே, ஆனா வேலைன்ற வரும்போது வந்து வெறி ஆயிடுவார் அவர். கரெக்டாக அந்த ஷார்ட் வரும். அதே போல் அஜித் சார் இன்னொரு விஷயமும் ஒன்று முக்கியமாக அட்வைஸ்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சார் வந்து ஒன்று எங்களை ஃபீல் பண்ண வச்சார் என்னன்னா, ஆஸ் அன் ஆக்டராக நீ எத்தனை டேக்கில் ஒரு சீனை பண்ணுறன்றது மேட்டர் இல்லை, அதை எப்படி பண்ணுறன்றது தான் மேட்ரு. நீ ஒரு டேக்லேயும் அதை பண்ணலாம், நூறாவது டேக்லேயும் அதை பண்ணலாம், நாளைக்கு நீ கரெக்டாக பண்ண டேக் மட்டும்தான் படத்தில் வரப்போகுது. நீ 100 டேக் எடுத்தேன்னு யாரும் கவலைப்பட போகிறது இல்லை. ஸோ அதனால் டேக் வாங்குறதுக்கு பயப்படாதீங்க, கரெக்டாக பண்ணுறதை மட்டும் கவனிங்க அப்படின்ற மாதிரி. பிரேக் ஷெடியூல் அஜித் சார் அதிகமாக எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், யார் கூட ஸ்பெண்ட் பண்ணுவார் இப்போ ஷூட்டிங்கில்? அவருக்கு வந்து ஃபேமிலி தாங்க, அவருக்கு ஃபேமிலி தான் அவருக்கு எல்லாமே. சினிமாவுக்கு ஒர்க்குக்கு அப்புறம் வந்து ஃபேமிலி தான். ஸோ அவருக்கு முழுக்க முழுக்க வந்து எப்போவுமே வந்து எங்கள் கிட்ட பேசும்போது கூட அவங்க ஃபேமிலி பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், டெய்லி கேட்பார் ஸோ அப்பா எப்படி இருக்காங்க, ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, குழந்தைங்க எப்படி இருக்காங்க, எல்லாரும் டெய்லி கேட்பார். டிட் யூ ஸ்பீக் வித் தம், ஃபோன் பண்ணிங்களா, நைட் பேசுனீங்களா அப்படின்னு கேட்பார். அவரோட ஃபேமிலின்றது அந்த ஒய்ஃப் அண்ட் குழந்தைங்க மட்டும் இல்லை, அவரை நம்பி தர் ஆர் சோ மெனி பீப்புள், தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹி டேக்ஸ் கேர் ஆஃப். ஃபேனாக உங்கள்கிட்ட தான் கேட்கணும், ஃபேன் ரெஸ்பெக்ட் எப்படி இருக்கு? ஃபேன்ஸை வந்து அவர் எங்கே வச்சிருக்காருன்றது வந்து அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபேன்ஸ்க்காக சில விஷயங்கள் பண்ணணும், ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் வந்து ஃபேன்ஸ்க்காக இருக்குது. ஸோ அது வந்து க்ளோஸாக பழகினதுக்கப்புறம் நம்மளுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஃபேன்ஸுக்கு ஏதோ ஒரு இடத்துல அவர் நாங்கள் ஒரு இடத்துல ஃபேன்ஸ் வச்சுருக்காருன்றதே போதும். அவரோட வந்து மெயின் வித் இஸ் ஃபேன்ஸ், அவருக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. இவ்வளோ ஃபேன்ஸ் எனக்கு இருக்காங்கன்னா நான் ஒரு நான் கைத்தட்டினா வந்து பார்ப்பாங்க, அந்த ஒரு ஆங்கிள் கிடையாது அவருக்கு. இவ்வளோ பேர் என் நான் சொல்கிறது கேட்குறாங்கன்னா எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ வாட் எவர் ஐ ஹேவ் டு டூ ஹேஸ் டு பி கரெக்ட். நான் ஃபிலிமில் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுற கேரக்டராக இருக்கட்டும், நான் பேசுகிற டைலாகாக இருக்கட்டும், நான் பண்ணுற ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே வில் இன்ஃப்ளூயன்ஸ் த ஃபேன்ஸ். ஸோ தட்ஸ் வை தலை இஸ் நாட் ஆஸ் மச் மாஸ், அவர் வந்து மோர் லைக் அ லீடர். ஹி இஸ் அ லீடர் ஹூ லீட்ஸ் பை எக்ஸாம்பிள். அவர் பண்ணுறது எல்லாமே இஸ் லைக் ஹீ லீட்ஸ் பை எக்ஸாம்பிள். பிங்க் மாதிரி ஒரு படம் வந்து செலக்ட் பண்ணி பண்ணுற யார் பண்ண முடியும் மறந்துடுவாங்க. ஸோ நார்த்துக்கு வந்து ஒரு பிங்க் அப்படின்ற ஒரு விஷயம்னா, நம்ம சவுத்துக்கு வந்து நேர்கொண்ட பார்வை, அவ்வளோதான். கம்பேரிசன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த படத்தில் நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. அமிதாப் பச்சன் அப்படி பண்ணாரா, அஜித் சார் அப்படி பண்ணாரா, இல்லை ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் பண்ணுறாங்க. என்னன்னா இது இந்த ஒரு கதை, இதை வந்து சொல்லியே ஆகணும். இப்போ நம்ம அந்த ஃபேன்ஸ் பற்றி பேசணும்ல, அஜித் சார் ஃபேன்ஸு, அவர் இந்த படத்தை எடுத்ததுக்கு முக்கியமான காரணமே அவர் ஃபேன்ஸுக்கு அவர் முக்கியமாக ஏதோ ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. புரியுதா? ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும், ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாமல் அவளை தொடர்றதோ இல்லை அவளை அணுகிறதோ தப்புன்ற ஒரு விஷயம் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஃபேன்ஸுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றாரு அவர். ஏன்னா ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபியூச்சர் அவர் ஃபேன்ஸுக்கு அனுப்பிச்சு கொடுக்கணும்னு பார்க்குறாரு. ஓகேங்களா? அவங்க இன்னொன்று என்ன பயங்கரமாக நம்புறாருன்னா, அவர் ஒரு விஷயம் பண்ணார்னா அது சரின்னு ஃபேன்ஸ் பட்டதுன்னா அவங்க ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதை நம்புறாரு. அதனால தான் இந்த மூவ் பண்ணுறாரு அவர். அவர் எது பண்ணாலும் ஃபேன்ஸை மைண்டில் வச்சு தான் பண்ணுறாரு, ஃபேன்ஸுக்காக தான் பண்ணுறாரு. கண்டிப்பாக நான் வந்தோடய பாய்ஸ் டீம்னு சொல்கிறனால பிரிக்கல, கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. நேர்கொண்ட பார்வை டீம்னா, ஸோ அந்த டீம் வந்து ஒரு ஆள் விஜய் டிவியில் போய் பிக் பாஸில் கலக்கிட்டு இருக்காங்க. அபிராமி பற்றி பேசுங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், ஓகேவா? நீங்க பிக் பாஸ்ல ஒரு கேரக்டர் பாக்குறீங்க, 100 நாள் பாக்குறீங்க, அதுதான் உண்மை நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்களா? அதுதான் பிரதர் என் பாயிண்ட் என்னன்னா, நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணீங்கனால அபிட்ட ஒர்க் பண்ணனால இல்ல அப்படி இல்ல தலைவா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அபி வந்து என்ன பொறுத்தவரை நல்லவங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ நீங்க பிக் பாஸ்ல பாக்குற உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு அபியை பிடிக்கல, நீங்க பாக்குறதுதான் உண்மையா இல்ல நான் பார்த்ததுதான் உண்மையா சொல்ல முடியாதுல்ல? அதுதான் மை பாயிண்ட். எல்லாருக்கும் அபிராமி வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ எங்களை பொறுத்த நீங்கள் அவங்களை படத்தில் பாருங்கள் தலைவா, படத்தில் நீங்கள் பாருங்கள்,
சூப்பராக நடிச்சிருக்காங்க படத்தில், எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. சில ரியாக்ஷன்ஸு, சில எமோஷன்ஸ்லாம் வந்து செட்டே அழ வச்சிட்டாங்க. ரொம்ப 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 சூப்பராக பண்ணிட்டாருங்க, ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க. அந்த கேரக்டருக்கு, அந்த கேரக்டர் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கனெக்ட் இருக்கு. பிக் பாஸ் இஸ் லைக் அ ஃபிலிம். தெர் ஆர் சர்க்கம்ஸ்டான்சஸ், அவங்களுக்கு ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் கொடுத்துருக்காங்க, அதில் அவங்க அப்படி எப்படி எப்படி இருக்காங்கன்னு காட்டுறாங்களே தவிர தட் இஸ் நாட் ரியல் லைஃப். பிக் பாஸ் கேன் நெவர் பி ரியல் லைஃப். ஆமாம். இன்னொரு விஷயம், அபிராமி வந்து நல்லா நடிப்பாங்க ப்ரோ, ஓகேவா? படத்தில் நிஜ வாழ்க்கையில் அவங்க உண்மையாக இருப்பாங்க, ஓகேவா? உண்மையாக இருக்கிறதுனால ஒருத்தவங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணுவோமா, இல்லை அவங்க உண்மையாக இருக்கிறாங்கன்றக்காக அவங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுப்போமா? என்ன நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒருத்தவங்க உண்மையா இருந்தா அப்ரிஷியேட் பண்ணுவீங்களா இல்லையா? வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. எங்களோட ஃபுல் ஆமா, அவங்க வந்து அதாவது அபிராமி யாரா இருந்தாலும், அபிராமி வந்து நீங்க பிக் பாஸ்ல என்னவா பார்த்தாலும் சரி, நீங்க உங்களை என்னவா புரிஞ்சாலும் சரி, எங்களை பொறுத்தவரையில அபிராமி இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் இஸ் வெரி சின்சியர். அவங்க வந்து ரொம்ப ஆனஸ்ட், ஓகேவா? அது சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல சில விதங்களா வருதுன்றதுனால அவங்கள நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அவங்கள பத்தி தப்பா பேசி நாங்க யாரோட விசுவாசத்தையும் சம்பாதிக்க விரும்பல. சூப்பரா இருந்தது. சோ அந்த டயலாக், அதாவது இப்போ அஜித் ஃபேன்ஸ் விஜய் சார் பத்தி தப்பா பேசணும்ன்றதுக்காக அவர் சொல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, டே உனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா அவரை பத்தி நல்லதா பேசுறா, அதுக்காக இன்னொருத்தர பத்தி ஏன்டா தப்பா பேசுற அப்படின்னு தான் சொல்றாரு. அது வாழ்க்கைக்கே பொருந்தும் தலைவா, அவர் வாழ்க்கைக்கு தான் சொல்றாரு. அவர் நம்புற ஒரு விஷயம், அது இத்தனை வருஷமா நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிட்டாங்க, இதை விட கிளியரா யாரும் சொல்ல முடியும் உங்களுக்கு? இதை விட கிளியரா யாராலுமே சொல்ல முடியாது. மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் தான் இது, இந்த படம் முக்கியமான படம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும்ன்ற பெரிய நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. நேரத்துக்கு நன்றி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பாய்ஸ் டீம். MCR, Wonder White Collection.